எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜான் சீனா 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக போறது எப்போது? அனல் பரகும் ஃபீன் வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான இன்ஃபர்னோ மேட்ச் இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் வாரில் யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு? டீமன் ஃபின்பல்லர் ரிட்டர்ன் ஆக போறது இப்ப உறுதியாயிருக்கு. நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல எல்லாம் நடக்க போகுது. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குவஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம். ஸோ ரெஸ்லிங் சேனல்லே முதல்ல ஸோ குவஸ்டின் ஆன்சர் வீடியோ நம்ம தான் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால வந்து பாத்தீங்கன்னா அதை போட முடியல. இப்போதைக்கு திரும்பவும் அதை போடலாம் அப்படின்ற மாதிரி நேற்று நம்மளோட வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் போட்டிருந்தேன். அதுல கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஓட் பண்ணிருக்கீங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 75% மேல வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால குவஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஸோ மாசத்துக்கு ஒன்னு இல்ல ரெண்டு வீடியோ போட போறேன். ஸோ உங்களோட கேள்விகளை நீங்க எங்க கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் போடுறேன், அதுக்கு கீழே உங்களோட கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேளுங்க. ஸோ அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கு. ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குவஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான குவஸ்டின் கேளுங்க. அதுல ரொம்பவே இம்ப்ரஸ் ஆகிற ஒரு சில க்வெஸ்சனுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்ல போறேன். சோ உங்களோட கேள்விகள் வரவேற்கப்படுது. சோ உங்களோட க்வெஸ்சன் என்னவோ அத வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WWE நெக்ஸ்ட் பேப்பர் வியூ TLC. சோ இந்த பேப்பரிய பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல நல்ல மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் குறிப்பா எல்லாரும் பெருசா எதிர்பார்க்கிற ஒரு மேட்ச் அப்படின்னா ராண்டி ஓட்டன் வர்சஸ் தி ஃபீண்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான். சோ இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த பழைய கான்ட்ரவர்ஷியல் எல்லாத்தையும் வச்சு ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல ஃபீண்ட் வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா WWE கேன்சல் பண்ணிட்டு அந்த மேட்ச்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டிபுலேஷனை வந்து பாத்தீங்க ஆட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்டிபுலேஷன் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தி ஃபீன் ப்ரே வயர்ட் வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஃபயர்ஃப்ளே இன்ஃபர்னோ மேட்ச் அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷனை வந்து பாத்தீங்க ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஃபயர்ஃப்ளே இன்ஃபர்னோ மேட்ச்னா என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்னோ மேட்ச்னா என்ன அப்படினு பார்க்கலாம். சோ இன்ஃபர்னோ மேட்ச் அப்படினா ரெண்டு பேர் ரிங்குக்குள்ள ஃபைட் பண்ணிக்குவாங்க. அந்த ரிங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து பாத்தீங்க எரிஞ்சிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரியான நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. குறிப்பா ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்னோ மேட்ச் எப்ப நடந்துச்சு அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2006ல கேன் வர்சஸ் MVP கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஃபர்னோ மேட்சா நடந்துச்சு. அதே சமயம் 2013ல கேன் வர்சஸ் ப்ரே வயட் கான சம்மர் ஸ்லாம்ல நடந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷன் நடந்திருக்கும். ஆனா அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்னோ மேட்ச் அப்படிங்கற மாதிரி WWE எங்கயுமே மென்ஷன் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ரிங் ஃபார் தி ஃபயர் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிபுலேஷன் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு 2006க்கு அப்புறம் 2020ல தி ஃபீன் ப்ரே வயர்ட் வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு இன்ஃபர்னோ மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்சை எந்த லெவல்ல நீங்க பெருசா எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் வாரில் யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு? சோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் வாரை பொறுத்த வரைக்கும் NXT வின் பண்ணிச்சா, AEW வின் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வாரமும் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா AEW டைனமைட் ஷோ தான் வின் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் AEW வியூவர்ஷிப் பெரிய லெவல்ல டிராப் ஆயிருக்கு. NXT வியூவர்ஷிப் ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைனமைட் ஷோவோட போன வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் டைனமைட் ஷோவோட viewership எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 995,000 பேர் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ போன வாரம் AEW பார்த்திருக்காங்க. சோ இதுவே இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 806,000 பேர் தான் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19% வந்து பாத்தீங்கன்னா viewership குறைஞ்சிருக்கு. சோ இதுவே NXT-ய பொறுத்த வரைக்கும் போன வாரம் NXT-யோட viewership 659,000 பேர் பார்த்திருக்காங்க. சோ அதுவே இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 14% இன்கிரீஸ் ஆகி 766,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்காங்க. சோ போன வாரம் AEW விட இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா AEW viewership குறைஞ்சிருக்கு. இதுவே NXT-யோட போன வாரம் viewership விட இந்த வாரம் NXT-யோட viewership வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ அடுத்த வாரம் NXT வின் பண்ணுமா இல்ல AEW வின் பண்ணுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டீமன் ஃபின்பல்லர் ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமன் ஃபின்பல்லரை கடைசியா நம்ம எப்ப பார்த்தோம் அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடிருப்பாரு. அதுக்கு அப்புறம் ஃபின்பல்லர் டீமன் கிங்கா வரவே இல்ல. சோ இப்ப வரைக்கும் NXT-ல இருக்காரு. அவர்
நார்மலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எந்த மேட்ச்லயும் டீமனா வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணல. இப்போதைக்கு சோ டீமன் கிங்க திரும்பவும் கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி WWE யோசிக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பெல்லர் டீமன் கிங்க எப்ப வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா January 6th NXT ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. NXT நியூ இயர் ஈவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா January 6th 2021 நடத்த போறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பெல்லர் அவருடைய NXT சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா கைலி ரெய்லி சோ அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றாரு. சோ இந்த மேட்ச்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பெல்லர் சோ டீமன் கிங்கா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துடுச்சு. அதோட ரீமேட்ச் இப்போ நடக்க போகுது. சோ அந்த மேட்ச் இன்ட்ரஸ்ட் ஆகிறதுக்காக ஃபின் பெல்லர் டீமன் கிங்கா NXTக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ்ன்றது இப்போ போயிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பெல்லர் இப்போதைக்கு அவரோட சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா சோ NXTல சமோ ஜோக்கும் அவருக்கும் நடந்த ஒரு மேட்சை போட்டு சோ அதுல டீமன் கிங்கா இருக்க மாதிரி ஒரு போட்டோவை போட்டுருக்காரு. சோ அதனால ஃபின் பெல்லர் மேக்சிமம் டீமன் கிங்கா ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்கப்படுது. சோ மேக்சிமம் ஃபின் பெல்லர் வந்து பாத்தீங்கன்னா டீமன் கிங்கா வருவாரா இல்ல நார்மலாவே வருவாரா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிற டீமன் கிங்கை நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆவது எப்போது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா ஜான் சீனா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல சோ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்பதான் ஜான் சீனா ரிக் ஃப்ளேயரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரு, ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் எப்ப ஆவாரு அப்படின்ற மாதிரி ஈகரா காத்துட்டு இருக்கோம். சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஜான் சீனாவோட அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காரு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான் சீனாவோட அப்பா இப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாரு. சோ அதுல பல கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனா எப்ப ரெஸ்லிங்க்கு வருவாரு, அவர் எப்ப 17 டைம் சாம்பியன் ஆவாரு, ரிக் ஃப்ளேயரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு, சோ என்னோட பையன் 17 டைம் சாம்பியன் ஆக மாட்டாரு, குறிப்பா ரிக் ஃப்ளேயரோட ரெக்கார்டை ஜான் சீனா முறியடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சோ இப்ப ஜான் சீனாவோட அப்பாவே சொல்லியிருக்காரு. சோ அப்படி அவர் முறியடிக்கலனா வேற யாரு முறியடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ராண்டி ஓட்டன் தான் 17 டைம் சாம்பியன் ஃபர்ஸ்ட் ஆவாரு, அவர் தான் ரிக் ஃப்ளேயரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சோ ஜான் சீனாவோட அப்பாவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ இதை கேட்ட உடனே ஜான் சீனா ஃபேன்ஸ் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. சோ இப்போதைக்கு என்னோட பையன் ஹாலிவுட்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு, இப்போ அவர் ரெஸ்லிங்க்கு வந்து அவர் சாம்பியன் ஆகி சோ அது வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ ஜான் சீனாவோட அப்பா அவரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ ராண்டி ஓட்டன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லரா இருக்காரு. சோ இப்போதான் 14 டைம் சாம்பியன் ஆனாரு, இன்னும் ஒரு 3 வாட்டி சாம்பியன் ஆனாரு அப்படின்னா 17 டைம் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஜான் சீனாவோட அப்பாவே ஜான் சீனா இப்ப 17 டைம் சாம்பியன் ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ராண்டி ஓட்டனும் ஒரு 16 டைம் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸ்ல்மேனியா மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வச்சு யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் 17 டைம் சாம்பியன், அவங்க தான் ரிக் ஃப்ளேயரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் வச்சா உண்மையிலே செம்மையா இருக்கும். சோ ஜான் சீனாவோட அப்பா ராண்டி ஓட்டன் தான் 17 டைம் சாம்பியன் ஆவாரு அப்படின்னு சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? சோ ராண்டி ஓட்டன் ஜான் சீனா ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் 17 டைம் சாம்பியன் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ சோ அவங்களோட பேரை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன்ல என்ன நடக்க போகுது, சோ இதை பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். சோ நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுன பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் ஒரு செக்மெண்ட் WWE ஆபீஷியல் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பெய்லி வர்சஸ் பியாங்கா பிளேடோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் டாப் ஜிங்லர் அண்ட் ராபர்ட் ரூட்க்கான ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது இல்லாம சாஷா பேங்க் கார்மெல்ல கடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு செக்மெண்ட் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல், சாமி ஜெயின் பிக்கிக்கான ஒன் மோர் டைம் ஒரு ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வாரம் ஸ்மாக் டவுன பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மேட்சை பெருசா எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை